ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ரெசிபிலாம் கேட்டு நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் சூப்பரான ரெசிபிலாம் சொல்றதுக்காக நம்ம ஷோல செஃப் ராம் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க செஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்ல போறீங்க? எதுக்கு இவ்வளவு ஆனந்தமான சிரிப்பு? இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் நான் கேட்கறேன் அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்கேன் அப்படிங்கிறீங்களே, அதனால நல்லாதான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு ஆவரம்பு வச்சு ஒரு நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆவரம்பு பொதுவாகவே வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மெடிசனு, அதே போல் நெல்லிக்காயும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெடிசன். ரெண்டையும் வச்சு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூப் எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஆவரம்பு, நெல்லிக்காய் ரசம். ஸோ இந்த ரசம் வந்துட்டு நார்மலாக ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நல்லா தின்னாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா நல்ல பசியை நல்லா தூண்டும். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆவாரம்பூ இலை இருக்கு இல்லையா, பூ இருக்கு இல்லையா, பூவோட இலையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, பெரிய நெல்லிக்காய், ஸோ அது வந்து அது ரெண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க, அதாவது விதை இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சியும் பூண்டும் லைட்டாக போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லைட்டாக நறுக்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் அண்டு மிளகு போட்டு லைட்டாக தாளிப்பு போடுங்க. ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போடுங்க. போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இந்த இது இருக்கு இல்லையா நெல்லிக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. நெல்லிக்காய் வதங்கி ஒரு மேலே இருக்க ஸ்கின் வந்து லைட்டாக குக் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகு பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு தக்காளி வந்துட்டு ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு தக்காளி போட்டால் போதும். ரெண்டு வெங்காயம் போடுறீங்கன்னா ஒரு தக்காளி போட்டால் போதும் இந்த ரெண்டு நெல்லிக்காய்க்கு. ஸோ தக்காளி ரொம்ப போட்டிங்கன்னா தக்காளியோட புளிப்பு வந்து நெல்லிக்காயோட சுவையை மாற்றி கொடுத்துரும். ஸோ அதனால் தக்காளி ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆவாரம்பூ அந்த ஸ்டேஜில் வந்து ஆவாரம்பூவை போட்டுட்டு தண்ணி எடுத்து நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அதாவது மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அது ஒரு 1.5 கிளாஸாக வர்ற அளவுக்கு, அதாவது பாதி பாதி குறையிற அளவுக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு வேக வச்ச பருப்பு தண்ணி இருந்ததுன்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மேலாப்பில் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு டிராப் விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பவானி பேசுறேன். பவானி, எங்க இருந்து கால் பண்றீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? ராகி இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு கேக்கணுமா? ராகி இடியாப்பம். ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க சொல்ற டிப்ஸ் எல்லாமே எக்ஸலன்ஸ், சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே வந்து புரியற மாதிரி சொல்றீங்க, நிறைய டிஷ்ஷஸ் சொல்றீங்க, ரொம்பவே நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு ராகி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்களா? ஸோ ராகி இடியாப்பம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ நார்மலாக வந்து ராகியை வந்து பவுடர் நார்மலாக கடைகளெல்லாம் கிடைக்குது, ராகி பவுடர். ஸோ அந்த ராகி பவுடர் வாங்கிக்கோங்க. அந்த ராகி பவுடர் வந்துட்டு உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் போடுறீங்கன்னா அதில் வந்து ஒரு கால்வாசி வந்துட்டு பச்சரிசி மாவு பவுடர் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா கலர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதாயிடும். ஸோ அதனால் நார்மலாக வந்துட்டு ஒரு கிளாஸ் போடுறீங்கன்னா அதில் கால்வாசி பங்கு வந்து பச்சரிசி மாவு போட்டுங்க. போட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இட்லி ஸ்டீமர் இருக்கு இல்லையா, இட்லி ஸ்டீமரில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் இட்லி ஸ்டீமரில் அந்த உருண்டை மாவு பிசைஞ்சு அதை அங்கே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா கொதி நிலையில் இருக்க இட்லி ஸ்டீமரில் வைக்கணும். சும்மா கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி வரட்டி மாதிரி ஆகிடும். ஸோ கொதி நிலையில் இருக்க வந்து ஸ்டீமரில் வச்சிங்கன்னா தண்ணி கொதிக்கிற இடத்துல வச்சுட்டு நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். ஒரு 2-3 நிமிஷம் வைங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குடுவையில் வந்துட்டு அந்த புளிரும் இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அழகாக புளிஞ்சிடுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இடியாப்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஹேமா. ஹேமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் அம்தாவாத்ல இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க ஹேமா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க படிக்கிறீங்களா? ஆமா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க?
சாம்பார் பொடி. சாம்பார் பொடி, ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. ஹாய் குட்டி, உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. ஆ ஓகே. ஓகேம்மா. ஹாய் ஹேமா குட்டி, எப்படி இருக்கீங்க? ஆ நான் நல்லா இருக்கேன். ஓகே, என்ன இன்னைக்கு ஸ்கூல் போலையா? ஸ்கூல் கட்டா? இல்ல, இன் போயிட்டு தான். ஓ, ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு. அம்மாவுக்கு சமையலுக்கு வந்து ஹெல்ப் பண்றக்கா? சாம்பார் பொடி எப்படி பண்றேன்னு கேக்குறீங்களா? ஓகே, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடிக்கு வந்து நார்மலாக வந்துட்டு சாம்பார் பொடிக்கு வந்து குண்டு வத்தல் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகா வத்தல், ஸோ குண்டு மிளகா வத்தல் வந்து ஒரு கிளாஸ் நெம்ப நெம்ப எடுத்துங்க. அதுலேயே வந்துட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்துட்டு வத்தல், நார்மல் மல்லி இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து வெந்தயம், கொஞ்சோண்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து சீரகம், அண்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு இருக்கு இல்லையா, தோரம்பருப்பு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டுங்க. தோரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு கலந்து 1/4 கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் பெருங்காயப்பொடி எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நார்மலாக சாம்பார் பண்ணும்போது அது போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்து காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் மகாதேவி மேம். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்க விழுப்புரத்துல இருந்து கால் பண்றோம். ஓகே, எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன சமையல்மா உங்க வீட்ல? எங்களுக்கு வந்து சிக்கன் குருமா வேணும். சிக்கன் குருமா வந்து கேட்க போறீங்களா செஃப் கிட்ட? ஆமாங்க மேம், ஆமா. ஓகே, ஆனா இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல நான் கேட்டிருந்தேன்? எங்க வீட்ல வந்து ரசம் மேடம். ஓகே மா, செஃப் சொல்வாங்க சிக்கன் குருமா. ஆ அம்மா வணக்கம். ஆ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தேங்காய் ஆட் பண்ணுங்க. எப்பவுமே குருமா பண்ணும்போது தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன அரவை தேங்காய், கொஞ்சமாக வந்து நிலக்கடலை, கொஞ்சம் கசகசா இதெல்லாமே போட்டு கொஞ்சோண்டு கேஷ்யூ நட் இருந்தால் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுங்க. அதோட ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், மிளகு இதெல்லாமே போட்டு அரைச்சாலும் நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நல்லா மாவாக அரைச்சி எடுத்து வச்சுங்க. அதாவது நைஸாக அரைச்சி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் போடுங்க. போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு வந்து போட்டு தாளி போட்டுட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணணும். அதாவது நார்மலாக இருக்காமல் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து சோம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. பட்டை கிராம்பு பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. ரொம்ப மற்ற மசாலாலாம் தேவையே கிடையாது. ஆல்ரெடி வந்து மிளகு, சீரகம் இதெல்லாமே அதில் தேங்காயிலே ஆட் பண்ணியிருப்போம். பச்சை மிளகாய், மிளகு, சீரகம்லாம். ஸோ அதனால் காரம் வந்து ரொம்ப தேவையில்லை. ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு புதினா, மல்லி ஆட் பண்ணாதீங்க, புதினா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் வந்து அந்த சிக்கனை அதில் போட்டு நல்லா ஒரு மேலே ஒரு லேயர் வந்து குக் ஆகிற ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அரைச்சி வச்சிருக்க அரவை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி லிட்டு போட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரும். நல்லா கொதிச்சு இறக்க போகிற ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பட்டை கிராம்பு பொடி போட்டுட்டு மல்லி இலை, புதினா இலை ரெண்டுமே மேலே தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் குருமா. குருமா கொதிக்கும் போதும் எப்படி பண்ணணும்னா நார்மலாக வந்துட்டு தண்ணி நிறையா வைக்கக்கூடாது. ஸோ அளவாக வச்சுட்டு தேங்காய் வந்து நல்லா தேங்காய்க்கேற்ற அளவான தண்ணி வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஜார், சின்ன ஜாரில் அரைக்கிறீங்க அப்படின்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப வாட்டர் ஆயிரும், ஏன்னா சிக்கன்லேருந்து வேறு தண்ணி இறங்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக கொதிக்க வச்சு பர்ஃபெக்டாக இறக்குங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், நான் தூத்துக்குடியில இருந்து ஏஞ்சல் பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க சமைப்பீங்களா? ஆ சமைப்பேன், கொஞ்சம் சமைப்பீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணலாம்னு கேட்க போறேன். ஓகே, செஃப் சொல்வாங்க. ஹலோ செஃப், எப்படி இருக்கீங்க? செஃப் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
என்ன வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்றதுன்னு பாக்குறீங்களா? அது மைதா மாவுல தான் பண்ணணுமா இல்ல ஏதாவது நம்ம வீட்ல யூஸ் பண்ற மாவுலயே செய்யலாமா? கட்லெட்டுக்கு மைதா மாவே போட தேவையில்லமா. நார்மலா வந்து கட்லெட்டுக்கு மைதாவே தேவையில்லை. மைதா வந்து ஒரு சின்ன ஒரு கோட்டிங்கா இருக்கலாம். ஸோ மைதா இல்ல அப்படின்ற பட்சத்துல கோதுமையை கூட டைலூட் பண்ணிட்டு கோட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் எக்கு மட்டும், அதாவது வெஜிடேரியன் இல்ல நான் வெஜிடேரியனா எக் யூஸ் பண்ணிக்கலாம். பியூர் வெஜிடேரியன்ல வேணும்னா மைதாவுக்கு பதிலாக கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். டைல்யூட் பண்ணி அதை தண்ணியை கரைச்சி அதை முக்கிறதுக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கட்லெட்டை பொறுத்த அளவுக்கு கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், இதெல்லாமே கிரீன் பீஸு, இதெல்லாமே வந்துட்டு நல்லா ஃபைனாக வந்து கட் பண்ணி லைக் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேக வச்ச பொட்டேட்டோ ஒரு மூணு பொட்டேட்டோ. காய்கறி எப்பவுமே வந்துட்டு உருளைக்கிழங்கு இப்போ மூணு பங்கு போடுறீங்க, ஒரு பங்கு அதாவது ஒரு பங்கு இருக்குன்னா அதில் வந்து அதில் கால்வாசி தான் இருக்கணும். காய்கறி ரொம்ப காய்கறி போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக பிடிக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக ஷேப் ஆன் ஷேப்பாக வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துங்க. கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, நறுக்கின பூண்டு, வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு வேக அந்த காய்கறிகளை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேக வச்சு தண்ணியை புளிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லை ராவா போட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி இறங்கும், அதனால டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வேக வச்சு அதை எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சோண்டு பெப்பர் பொடி அண்டு சில்லி பவுடர் வேணுன்னா, கொஞ்சம் நல்லா காரம் வேணுன்றவங்க கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் போட்டுட்டு பட்டை கிராம்பு பொடி ஒரே ஒரு பிஞ்சு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லி இலை மட்டும் போடுங்க, புதினா போடக்கூடாது. மல்லி இலை போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு வேக வச்ச பொட்டேட்டோலாம் இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டாக மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி உருண்டை, சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, வீட்டில் எண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டி சைஸஸாக பண்ணிட்டீங்கன்னா ஆயில் கடாய் சின்னதாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ குட்டி குட்டி சைஸஸாக பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிங்க. உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து மைதா இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சமாக வந்து கோதுமை தண்ணியில் ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துங்க. அதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா பிரெட் க்ரம்ஸ் கடைகள் எல்லாம் கிடைக்கும், பிரெட் க்ரம் இருக்கு இல்லையா, அதாவது பிரெட்டோட தூள்னு சொல்லுவாங்க பவுடரு. ஸோ அந்த பவுடரை வந்துட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து இதை முக்கிய முக்கிய எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி என்ன ஷேப் வேணுமா, ரவுண்ட் ஷேப் வேணுமா இல்லை ஹார்டின் ஷேப் வேணுமா, என்ன ஷேப் வேணுமா, மோல்டெலாம் கடைகளில் கிடைக்குது, அதில் போட்டுட்டு கரெக்டான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆயிலில் வந்து நல்லா கரெக்டான ஹீட்டில் வச்சுட்டு ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஹீட் இல்லாமே போட்டிங்கன்னா உறிஞ்சிரும். ரொம்ப ஹீட்டாக போட்டிங்கன்னா டக்குன்னு கலர் வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆயிரும், உள்ளே இருக்க அந்த பொட்டேட்டோ வந்து ஒரு மாதிரியாக சொத சொதன் இருக்கும். அதனால கரெக்டான ஹீட்ல கரெக்டான பக்குவத்துல வச்சு அழகா ஃப்ரை பண்ணிடுங்க, கண்டிப்பா டேஸ்டியா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் நான் வேலூர்ல இருந்து தேவி பேசுறேன் மேடம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க ஷோ ரெகுலரா பாக்குறீங்களா? ஆ பாக்குறேன் மேடம். பாத்து ரெசிபிலாம் ட்ரை பண்றீங்களா? ஆ ட்ரை பண்றேன் மேடம். ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? இன்னைக்கு மட்டன் கிரேவி செய்யறது எப்படின்னு கேக்குறேன். மட்டன் கிரேவியா? ஆமா. ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க சார். உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா சார்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்து டெய்லி உங்க ப்ரோக்ராம் பாப்போம் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். மட்டன் கிரேவிக்கு வந்துட்டு எப்பவுமே வந்து மட்டனை வந்து வாங்கும் போது பொதுவா வந்துட்டு கழுத்து கறி வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கும். சோ ஆட்டோட கழுத்து கறி, அப்படி இல்லைன்னா தொடைக்கறி வாங்கினீங்கன்னா கிரேவிக்கு வந்து கரெக்டா இருக்காது, அது வந்து பிரியாணி அந்த மாதிரி இதுக்கு தான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நெஞ்சு கறி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப மாய்ஸ்டர், நல்ல ஃபேட் எல்லாமே கரெக்டாக இருக்கும், கரெக்டான அளவில். ஸோ அந்த கறியை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு அரவை அரைச்சிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வறுத்து அரைக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் எண்ணெய் போடாமல் கொஞ்சமாக வந்துட்டு சீரகம், மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுங்க, ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டுங்க, நாலஞ்சு குண்டு வத்தல் போட்டுங்க, கொஞ்சமாக வந்து மல்லி, ரெண்டு ரெண்டு பீஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாமே போட்டுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய், அரைச்ச தேங்காய், அது துருவன தேங்காய் இருக்கு இல்லையா, ஸோ துருவன தேங்காய் வந்துட்டு அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க.
ரோஸ்ட் பண்ணி எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு எடுத்துங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துங்க. எடுத்துட்டு தனியாக ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிக்கங்க. பட்டை கிராம்பு எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை. ஸோ எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு தள்ளிச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா மசாலா, ஸோ அந்த மசாலாவும் ஒரே ஒரு தக்காளி, ரொம்ப தக்காளி வந்து இதுக்கு வந்து ரொம்ப தேவையில்லை. ஸோ அதனால் ரெண்டு தக்காளி, இப்போ ஒரு அரை கிலோ சிக்கன் பண்ணுறீங்கன்னா ரெண்டு ரெண்டு தக்காளி போட்டால் போதும். போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. மசாலா நல்லா பச்சை வேகம் போனதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணுங்கள். மட்டன் ஆட் பண்ணி அதிலேயே போட்டு நல்லா பரட்டுங்க. தண்ணி வந்து ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு கிரேவி மாதிரி, திக்காக கிரேவி மாதிரி வேணுன்றவங்க தண்ணிக்கு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மேலோட்டமாக ஒரு ஸ்கின்னு அது வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா போட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில், நல்லா பர்ஃபெக்டாக நாலு விசில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும். வந்தோடனே கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம், நறுக்கின சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஒரு சின்ன தாளிப்பு மேலே போட்டு கொஞ்சம் தாளிப்பு போட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஹலோ. ஆ சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு தொட்டு அது எப்படி செய்யறது மேடம்? அது கேக்கலாம், செஃப்போ சொல்வாங்க. அதுக்கு முன்னாடி உங்க பேர் சொல்லுங்க மேடம். என்னமா? ஓகேமா, செஃப் சொல்வாங்க. பன்னீர் கிரேவி சொல்லிருங்க மேடம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுக்கு டைரக்டா ரெசிபி தான் தேவை, பேசலாம் முடியாது. பன்னீர் கிரேவி உங்கள்கிட்டே பேசலாம், அப்புறம் எப்படி என்கிட்ட பேசுவாங்க? ஓகே, பன்னீர் கிரேவி வந்து நார்மலாக வந்துட்டு வீட்டில் வந்து பன்னீர் குருமா வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஒரு ஸ்டைலில் நார்மலாக பன்னீர் கிரேவி வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் வந்து வெங்காயம், நல்லா வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் முந்திரி, கொஞ்சமாக கை அளவுக்கு முந்திரி எடுத்து போட்டுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஒரு நாலஞ்சு தக்காளி அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சோண்டு தேங்காய் அதிலே போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துங்க. அதுக்கப்புறம் நார்மலாக கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பு இலக்காய் ஒரு ஒரு பீஸ் வந்து போட்டுட்டு தாளி போட்டுட்டு ஒரு கொஞ்சோண்டு சோம்பு சீரகம் போட்டு தாளி போடுங்க. அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சும்மா தாளிப்புக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், அதாவது நார்மலாக கடைகளில் கிடைக்குள்ள மிளகாத்தூள், ஸோ ஒரு ஸ்பூன் போட்டுங்க. பட்டை கிராம்பு பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அரவை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க விட்டு பச்சை வேகம் போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் பன்னீரை கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக வந்துட்டு க்ரீம் கடைகளெல்லாம் கிடைக்கும், க்ரீம் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம். இல்லைனா தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் திக்காக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த திக்கான தேங்காய் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா திக்காக கொதிக்க விட்டுட்டு புதினா போட்டுட்டு இறக்குங்க. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்றைக்கி சூப்பரான ரெசிபிலாம் சொன்னீங்க ஷெஃப். அதுவும் டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஹெல்த்தியான ரெசிபியும் வந்து ஷோ ஓப்பனிங்கில் சொல்லிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.